மூலிகை பெட்ரோல் தயாரிக்க போவதாக அறிவித்த ராமர் பிள்ளை கைது. மூலிகை பெட்ரோல் தயாரிக்க போவதாக மீண்டும் அறிவித்த ராமர் பிள்ளை சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 1996 ஆண்டு மூலிகையில் இருந்து பெட்ரோல் தயாரிப்பதாக கூறி தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியவர் ராமர் பிள்ளை. அதற்கான கண்டுபிடிப்பை விஞ்ஞானிகள் யாரும் ஏற்கவில்லை. மேலும் பெட்ரோலில் கலப்படம் செய்து தனது கண்டுபிடிப்பை மூலிகை எரிபொருள் என்ற பெயர் மாற்றம் செய்து விற்பனையில் இறங்கியதாக கூறி ராமர் பிள்ளை உள்பட 5 பேர் மீது எழும்பூர் சிபிஐ நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்தது. அதோடு மூலிகை பெட்ரோல் தயாரிப்பதாக கோரி ₹2,27,00,000 மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6,000 அபராதமும் விதிக்கப்பட்டது. இந்த நிலையில் மறுபடியும் மூலிகை பெட்ரோல் தயாரிக்க போவதாக அறிவித்த ராமர் பிள்ளை சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். சுதந்திர தினத்தன்று அவர் வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பை தொடர்ந்து சென்னை நொளம்பூரில் ராமர் பிள்ளையை போலீசார் கைது செய்து அவரிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மூலிகை பெட்ரோல் கிடைத்தால் டீசல் லிட்டருக்கு 4 ரூபாயும் பெட்ரோல் 5 ரூபாய்க்கும் விற்கப்படும் என்று ராமர் பிள்ளை தெரிவித்தார். விசில் செய்திகளுக்காக சுகன்யா.